நேத்திக்குள்ள அந்த அகம்புறம் விஷயம்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு வேணும். அதாவது இத்தனை நாள் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ வந்து நான் வெறும் புறத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன், அகத்தை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. என்னைக்கு வந்து இந்த ஒரு ஞான மார்க்கமாக போகணும்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறோமோ அப்போ தான் இந்த அகத்தை பற்றி நான் அதை சரிப்படுத்தணும், நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே எனக்கு திரும்ப அந்தமாரி வெறும் வெளிப்படுத்த மட்டும் பாருன்ற மாதிரி இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா இல்லை நீங்கள் சொன்னதை நான் சரியாக புரிஞ்சுக்கலையா? நம்முடைய மனசை வந்து ஃப்ரீயாக விட்டுறதுக்கு பேர் லிபரேஷன் பார்த்தோம். அதில் ஃப்ரீயாக எப்போ விடுவோம்னு சொன்னால் அங்கே நம்ம அது சம்மந்தமாக எதையுமே நம்ம பண்ண தேவையில்ல, எதையுமே அடைய தேவையில்ல நீட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அதை ஃப்ரீயாக விடுவோம். இல்லை அது இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படி இருந்தால் பரவாயில்ல நீ சொல்லி நினச்சோன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதையாவது ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அங்கே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைன்னுட்டு முடிவு பண்ணோன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம சுதந்திரம் விட்டுருவோம், நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போன்னு விட்டுருவோம். அப்போ இந்த மனசை வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும்னு சொல்லி விடுறதுக்கு நாம் தெரிஞ்சுக்கிடணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டது பேர் ஞானம்னு சொல்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம அதனுடைய வேலையில் நம்ம குறுக்கிடுறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம செயல்படணும்னு சொல்லி சொன்னால் செயலுக்கு நம்முடைய மனசை பயன்படுத்த வேண்டியிருக்கும். மனதினுடைய உதவி இல்லாமல் நம்ம எந்த செயலையுமே பண்ண முடியாது. அப்போ செயலோட பொறுத்த அளவில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த அகத்தை பொறுத்தளவில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ரெண்டும் மேட்ச் ஆகணும், அகமும் புறமும் நம்ம மேட்ச் ஆகணும். அகம் எப்படி செயல்படணும், புறம் எப்படி செயல்படணும், புறத்துக்காக என்ன பண்ணணும், அகத்துக்காக என்ன பண்ணணுங்கிறத பற்றிய ஒரு தெளிவான ஐடியா நமக்கு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவ்வளோதான்ங்கிற மாதிரி ஆயிடும். இப்போ உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். சில சுவாச பயிற்சிகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சுவாச பயிற்சி நீங்கள் 10 வினாடி உங்களுடைய சுவாசத்தை உள் நோக்கி இழுக்கணும், பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 வினாடி அந்த சுவாசத்தை அப்படியே வெளியே விடணும். 10 வினாடி உள்ளே இழுக்கணும், 10 வினாடி வெளியே விடணும். இப்போ நம்ம 10 வினாடி உள்ளே இழுக்கிறோம், அப்புறம் 10 வினாடி வெளியே விடுறோம். நம்ம கணக்கு பார்க்குறோம், இந்த வினாடி கணக்கில் பார்த்து கரெக்டாக ஒரு 10 வினாடி உள்ளே இழுக்கிறோம், 10 வினாடி வெளியே விடுறோம். இப்படி 10 முறை செய்யுங்கன்னு சொல்கிறோம். 10 முறை இப்படி இது மாதிரி 10 வினாடி உள்ளே இழுத்து 10 வினாடி வெளியே விடுறோம். 10 தடவை செஞ்சு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் சுவாசிக்க மாட்டிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் 10 தடவை வந்து கணக்கு போட்டு சுவாசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கணக்கெல்லாம் விட்டுறீங்க, எப்படி இருந்தாலும் ஓகேன்னுட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்கும், சுவாசம் நடக்குமா நடக்காதா? அப்போவும் சுவாசம் நடக்க தான் செய்யும். அப்போ அந்த சுவாசம் வந்து இயற்கையாக நடக்கிற சுவாசம். நாம் அது வரைக்கும் ஒரு கணக்கு போட்டு செய்யும் பொழுது செயற்கையாக அந்த சுவாசத்தை நாம் ஒரு நெறிப்படுத்திக்கிட்டோம். இப்படி நாம் வந்து மனசை வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு நினச்சாலும் மனசு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் தேவையில்ல ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு விட்டுட்டீங்கிறக்க மனசு சும்மா இருக்காது, அது எதுவாக இயங்கிட்டு இருக்கும். அது மனசை பொறுத்த அளவில் அங்கே நம்ம அதுவாக இயங்குறது தான் கரெக்ட். அது வந்து நம்ம வந்து நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நம்ம புறத்தில் எதையோ செயல்கள் பண்ண வேண்டியிருக்கு, அந்த செயல்கள் பண்ணுறதுக்கு நம்ம மனசை பயன்படுத்திக்கிடலாம். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்குறோம், ஒரு தூசி ஏதோ நூலாம் பாசியோ நூலாம் படை வந்து இதில் துணியில் விழுந்துருது. நீங்கள் கையை வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் கையிலையும் ஒட்டும், அதுலேயும் இதாக பண்ணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த உணவு அம்பாசையை வந்து வாயை வச்சு ஊதி விடுறீங்க,
ஃபூனிட்டு சொல்லி ஊதி விட்டிங்கன்னா தூசு நூலாம் பசி பறந்துடும். இப்போ இது என்ன பண்ணிங்கன்னா, உங்கள் சுவாசத்தை வச்சு தான் அதை ஊதி விடுறீங்க. சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற சுவாசத்தை நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து மூக்கெல்லாம் நீட்டினீங்கன்னு சொன்னாலும் தூசி பறக்காது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து ஊதணும். அப்போ ஒரு செயல் செய்கிறதுக்கு நம்ம மனசை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை செயல்படுத்தி நீங்கள் பண்ணலாம். சும்மா வெறும் சுவாசம் நடக்கிறதுக்கு நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ண தேவையில்லை, அது இயற்கையாகவே நடந்துகிட்ருக்கும். அதே மாதிரி மனசை பொறுத்த அளவில் அது இயற்கையாக செயல்படுறதுக்கு விட்டுட்டோன்னு சொன்னால் அதுதான் நம்ம ஞானம் லிபரேஷனுங்கிறதே அவ்வளோதான் சொல்கிறோம். அப்போ அந்த மனசு வந்து ஒரு ஆரோக்கியமான மனசாக மாறிடுது. இல்லை நம்ம மனசை சரி பண்ணி ஒரு நல்ல நிலையில் வைக்கணும்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு போராட்டம் தான் வந்துடுது. அங்கே நமக்கு வந்து உண்மையிலே எதையுமே சரி பண்ணவே முடியாது. நம்ம என்ன தான் சரி பண்ணாலும் அது போல் எப்படி சரி, அது இயற்கையான தன்மைக்கு போயிடும். அப்போ மனது வந்து சுதந்திரமாக செயல்படுறது தான் அது ஒரு இயற்கையான நிலை. நாம் வந்து செயற்கையாக பண்ணுறது எதுக்காக பண்ணலாம்னு சொன்னால் நம்ம செயல்களுக்காக பண்ணலாம். செயல்களுக்காக கொஞ்சம் மனசை நீங்கள் கவனத்தை செலுத்தி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இந்த செயலை எப்படி பண்ணுறது, அந்த செயலை எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரி நாம் வந்து அந்த செயலுக்காக நம்ம அதை சிந்தித்து எப்படி செஞ்சால் சரியாக செயல்படும்ங்கிற மாதிரி சிந்தனை செய்து அந்த செயலை நம்ம சரிப்படுத்தி செய்யலாம். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நாம் இதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எந்த இதையுமே பண்ண தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து புலன்கள் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது. இப்போ நம்ம ஒரு நல்ல அழகான காட்சியை பார்க்குறோம், வாக்கிங் போகிறோம், ஒரு நல்ல மலைமுகடு மேகங்கள்லாம் ஓடிகிட்டுருக்கு, அதை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம கண்ணை வேறு பக்கத்தில் திருப்புறோம்னு சொல்லி சொன்னால் இந்த காட்சியெல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்புறம் என்னதை பார்க்குறோமோ அந்த காட்சி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்முடைய நண்பர் எதையோ ஒன்று சொல்கிறாரு, அது நம்ம காதில் கேட்குது. அவர் பேசுகிற நிப்பாட்டிட்டாங்கன்னா காதில் அங்கே ஒன்றும் கேட்காது. வேறு யாராவது ஏதாவது சொன்னான்னா அதுதான் கேட்கும். இப்படி நம்முடைய எல்லா புலன்களுமே அந்த இம்மிடியேட்டாக எதை ரிசீவ் பண்ணதோ அதை மட்டும்தான் பிரதிபலிக்கும். இல்லாத ஒன்று அல்லது முடிஞ்சு போனதெல்லாம் அது வந்து பிரதிபலிச்சிக்கிட்டு இருக்காது. இப்படி இந்த அஞ்சு புலனோடு சேர்ந்த ஒரு ஆறாவது புலன் தான் நம்முடைய மனசும் வந்து ஒரு ஆறாவது புலன் தான். இந்த மனசு மூலமாகவும் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. எப்படி அஞ்சு புலன்கள் மூலமாக அனுபவங்கள் கிடைக்குதோ அதே மாதிரி மனசு மூலமாகவும் அனுபவங்கள் கிடைக்குது. இப்போ ஒரு நல்ல சூழ்நிலையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, இது நம்முடைய மனதினுடைய அனுபவம். ஒரு மோசமான சூழ்நிலையில் ஒரு வருத்தம் நமக்கு ஏற்படுது, இது நம்முடைய மனதினுடைய அனுபவம் தான். எப்படி எல்லா புலன்களும் இம்மிடியேட்டாக ஒன்றை பிரதிபலித்து காட்டிட்டு அப்புறம் அந்த பிரதிபலிப்பிலேருந்து எப்படி விடுபடுதோ அதே மாதிரி நம்ம மனசும் அப்படி தான் பிரதிபலித்து காட்டிட்டு அதிலேருந்து விடுபட்டுறது. ஆனால் மற்ற புலன்களில் இல்லாத ஒரே ஒரு அதை வந்து உயர்வுன்னு சொல்லலாம் தாழ்வுன்னு சொல்லலாம், அதுதான் நம்முடைய மெமரி பேட்டர்ன். அந்த மெமரி பேட்டர்ன் வந்து நம்முடைய மனசில் மட்டும்தான் இருக்க வழியே மற்ற புலன்களில் கிடையாது. மனசில் மட்டும்தான் நமக்கு வந்து நேற்று நல்லா இருந்தது மனசு, இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது, நேற்று மோசம், நேற்று ரொம்ப வருத்தமாக இருந்தேன், இன்றைக்கி மகிழ்ச்சி ஆகிட்டேன், இப்படி இந்த மாதிரி ஒரு நினைவு வச்சு டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு மெமரி பேட்டர்ன் வந்து நம்முடைய மனசில் மட்டும்தான் இருக்குது, மற்ற புலன்களில் அது கிடையாது. அதனால் அந்த புலன்கள் வந்து எப்போவுமே அது சுதந்திரமாக இருக்குது. ஆனால் அந்த மனசில் மட்டும் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மெமரி பேட்டர்ன் இருக்கிறனால நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி மனசு இல்லையே நல்லா வச்சுக்கிடணுமே, அல்லது நேற்று இருந்த ஒரு உணர்வுக்கு பழையபடி நம்ம வரணுமேங்கிற மாதிரி இது வந்து தனக்குத்தானே வந்து தன்னை சீரமைச்சு சரி பண்ணணுங்கிற ஒரு உந்துதல் அது கொடுத்துருது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மெமரி அறிவு இது எல்லாத்துக்கும் எது பயன்படும் சொன்னால், புறத்தில் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம்னு சொன்னால் நம்ம மெமரி இல்லாமலோ அறிவு இல்லாமலோ நம்ம செயல்பட முடியாது. ஆனால் நாம் நம்மளை எப்படி வச்சுக்கிடணுங்கிறதுக்கு அறிவு தேவையே கிடையாது, மெமரி தேவையே கிடையாது.
ஏன்னா இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் மாதிரி, ஒரு பிரதிபலிப்பு தான், மனசில் ஏற்படக்கூடியெல்லாம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வர்றது தான். அதனால் அது வந்து தானாக வந்துட்டு தானாகவே போயிடும். அது எப்படி எல்லா புலன்கள்லையும் எல்லா விதமான அனுபவங்களும் வந்துட்டு உடனுக்குடன் மறைஞ்சி போயிருதோ, அதே மாதிரி நம்முடைய மனசுலேயுமே எல்லா அனுபவங்களும் வந்து வந்து போயிடுது. அது அங்கே பெர்மனெண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. அங்கே பெர்மனெண்ட்டாக எதையாவது வைக்கணும்னு நினைக்கிறது தான் ப்ராப்ளம். நம்ம நல்ல அனுபவத்தை பிடிச்சி வச்சுக்கிடணும், மோசமான அனுபவம் நமக்கு வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி நினச்சோன்னு சொன்னால் அது சரியாக வராது. அப்போ அதுதான் நம்முடைய இயற்கைக்கு விரோதமானது. அந்த அகத்தை பொறுத்த அளவில் நம்முடைய மனசு எப்போவுமே ஓப்பனாக இருக்கணும், அவ்வளோதான். எது ஒன்றாலும் வரலாம், எது ஒன்றாலும் போகலாங்கிற மாதிரி இருக்கணும். இருந்துன்னு சொல்லி சொன்னால் வந்ததெல்லாம் வந்துட்டு போயிடும், எதுவுமே தங்கியிருக்காது. அப்போ இது வந்து அஞ்சு புலனோடு இது ஒரு ஆறாவது புலனாக மாறிடும். இப்படி இது ஒரு ஆறாவது புலனாக மாறும்பொழுது தான் அந்த மைண்டை வந்து நம்ம லிபரேட்டட் மைண்டுன்னு சொல்கிறோம். இல்லைன்னா பந்தப்பட்ட மைண்டு, அது வந்து பாதிக்கப்பட்டு அதில் எதே ஒன்று ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தன்னை கட்டுப்படுத்திகிட்டே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மைண்டாக இருக்குது. இது கட்டுப்பாடே இல்லாதபடி சுதந்திரமான மனது லிபரேட்டட் மைண்டாக மாறிடும். இப்போ இதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட வேண்டியது. அது கண்டுபிடிச்சிட்டோம் சொன்னால் ஞானம்னு சொல்கிறோம், அதனால் ஏற்படக்கூடியது லிபரேஷன் சொல்லி சொல்கிறோம். ஆனால் புறத்தை பொறுத்த அளவில் நமக்கு சில வேலைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, எதை எப்படி செய்யணுங்கிற மாதிரி சில அணுகுமுறை இருக்குது. அந்த அணுகுமுறையை பின்பற்றி தான் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம சரியாக செய்யணும். அங்கே ஏனோ தானோ நீட்டு சொல்லியிருக்கக்கூடாது. அகத்தை பொறுத்த அளவில், மனசை பொறுத்த அளவில் கட்டுப்பாடுகள்ங்கிறதே தவறானது. எல்லா கட்டுப்பாடுகளுமே தப்பானது. மனசு ஃப்ரீயாக இருக்கணும், அங்கே வந்து சுதந்திரங்கிறது தான் அதனுடைய இயற்கையான இயக்கமாக இருக்கணும். ஆனால் புற அம்சத்துங்கிறது பொறுத்த அளவில் எப்படி செயல்படணும், எப்படி செயல்படக்கூடாது, எது ஒழுக்கம், எது ஒழுக்கம் இல்லாத தன்மைங்கிற மாதிரி ஒரு ஒழுங்குமுறை வந்து நம்ம புறத்தை பொறுத்த அளவில் நம்ம அந்த ரெகுலேஷனை நம்ம வச்சுக்கிடணும். அப்படின்னா தான் சொல்லி சொன்னால் அகமும் புறமும் இணைஞ்சி ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த ஞானம் லிபரேஷன் எல்லாமே அகம் சார்ந்தது, அது புறம் சார்ந்தது இல்லை. இப்போ காலங்காலமாக என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த புற வாழ்க்கையுமே ரெகுலேட் பண்ணி இந்த மாதிரி அகத்துக்காக ரெகுலேட் பண்ணுறேன், ஆன்மீகத்துக்காக ரெகுலேட் பண்ணுறேங்கிற மாதிரிலாம் நிறையா அணுகுமுறைகள்லாம் இருக்குது. சன்னியாசியாக வாழணும், குடும்பமே இருக்கக்கூடாது, துறவோடு இருக்கணும், பந்தங்களே இருக்கக்கூடாது, பொசிஷன் வச்சிடக்கூடாது, உடைமைகள் இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அகத்துக்கு கரெக்டானது. அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் எப்போவுமே புத்தம்புது நபராகவே இருக்கணும், அங்கே வந்து நீங்கள் பழைய நபராகவே இருக்கக்கூடாது. இன்னும் உண்மையிலே நம்ம அகங்கிறது மொமெண்ட்ரியாக தான் இருக்குது, அது வந்து தோன்றி மறையக்கூடிய ஒரு இயக்கம்தான். அங்கே வந்து எல்லாமே மொமெண்ட்ரியாக இருக்கிறதுனால, லிபரேட்டடாக இருக்கிறதுனால ஒரு புத்தம் புதுசாகவே இருக்குது. ஒரு தண்ணி நீர் ஒரு ஆர்ப்பரித்து ஓடிக்கிட்டுருக்குன்னு சொன்னால் எப்போவும் புத்தம் புதுசாகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம மனசும் வந்து புத்தம் புதுசாக இருக்கிறது தான் கரெக்ட். அப்போ அங்கே வந்து நம்ம எதுலேயே அது லாக் ஆகிட்டோம்னு சொன்னால் சிக்கலாயிடும். ஏன்னா இது வந்து புறத்துக்கு ஒத்து வராது. புறத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து குடும்பமாக வாழ்கிறது, நண்பர்களோடு வாழ்கிறது, ஒரு தொழிலோடு வாழ்கிறது, இந்த மாதிரி ஒரு முறைமைப்படுத்திக்கிடணும். இப்போ அந்த காலத்தில் வந்து நீங்கள் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நேற்று பார்க்கும்போது கூட பார்த்தோம், புத்தர் தன்னுடைய மகனுக்கே திருவிட கையில் கொடுத்து வாயம்பனாலேன்னு சொல்லி துறவி ஆக்கிட்டார். இப்போ அதெல்லாம் வந்து புற ஒழுங்கு கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி ஏதோ ஒரு பாரம்பரியம் அப்படி இருந்திருக்கு, அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அகத்துக்கு தான் இந்த மாதிரி அம்சம், எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடணுங்கிற மாதிரி எதையுமே வச்சுக்கிடக்கூடாது, எதையுமே எந்த பிடிப்புமே இல்லாமல் இருக்கணுங்கிறது அகத்துக்கு தான் கரெக்ட். புறத்துக்கு கரெக்ட் இல்லை. புறத்துக்கு வந்து நாம் ஒரு நல்ல குடும்பம், நல்ல வசதிகள், வாய்ப்புகள், எல்லாம் நல்ல தொழில், எல்லா விதமான இது அம்சங்களோடது இருக்கிறது தான் கரெக்டானது.
அப்போ புற அம்சங்களுக்கு ஒரு ரோல், அக அம்சத்துக்கு ஒரு ரோல். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். அந்த பிரச்சனைகள் தான் நம்மளை வந்து கடும்பாடு படுத்துது. எல்லா பிரச்சனைகளும் எடுத்துட்டிங்கன்னு சொன்னாலுமே, ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே அகம் புறம்னு சொல்லி ரெண்டு அம்சம் இருக்குது. அகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், புறத்துக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய எந்த பிரச்சனை எடுத்தாலுமே இது ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். இப்போ நமக்கு தீர்வு காணணும்னு சொல்லி சொன்னால், அதனுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் தான் நம்ம தீர்வு காணணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் தீர்வு காண வேண்டிய அவசியமே இல்லை, அதை நம்ம அப்படியே சுதந்திரமாக விட்டுட்டால் போதும். அப்போ நம்ம முதல்ல வந்து நம்ம எந்த பிரச்சனை, நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும், 1000 பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில் உள்ள அகங்கிற அம்சம் எது, புறங்கிற அம்சம் எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்ம செயல்படுவதற்கான ஸ்கோப் என்னங்கிறதும் தெரிஞ்சிடும். ஏன்னா அகத்துக்காக நம்ம வந்து போராடிட்டு இருந்தோம்னு சொன்னால், அது போராட்டம் முடிவுக்கே வராது, இன்னும் கொஞ்சம் அந்த பிரச்சனை அக்ரவேட் ஆகிட்டுரும். அப்போ அகத்தை பொறுத்தளவில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிடுறது மட்டும்தான் அங்கே தீர்வு. ஆனால் புறத்தை பொறுத்தளவில் செயல்பட்டு தான் சேரணும், நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியாகும். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே அகம்னா என்ன, புறம்னா என்ன ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு அம்மா, அவங்க கோயம்புத்தூரில் இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்க ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஐயா, எனக்கு சில நேரங்களில் சில அனுபவங்கள் ஏற்படுது. அந்த அனுபவங்கள் ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன யார் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்க ஏதோ முற்பிறவியில் ஏதோ பெரிய ஞானியாக இருந்ததாகவும், சித்தராக இருந்ததாகவும், அந்த பிறவியில் இந்த மாதிரி இந்த அம்மாவாக இருந்ததாக அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னு சொல்லி, ஏம்மா நீங்கள் வந்து எந்த இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சில பரவச நிலைகள், சில அனுபவங்கள்லாம் ஏற்படுறதுங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்படுது. சிலவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படணும்னு சொன்னால், நிறைய பயிற்சி முயற்சிகள் தியானங்கள் என்னெல்லாமல் பண்ணினா தான் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே பண்ணாமல் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால், பர்த்லேயே நீங்கள் கொஞ்சம் கிஃப்டட் பர்சன் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் பொழுது, இது ரொம்ப உயர்ந்தது, அருமையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஆயிருன்னு சொன்னால், நீங்கள் அந்த அனுபவத்தோடு லாக் ஆயிடுவீங்க. உண்மையிலே எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அந்த அனுபவங்கள் வந்து வரணும் போகணும். அதனால் வந்து அந்த அனுபவங்களில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னிட்டே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பரவச நிலை ஏற்பட்டதுனால இது ஒரு தெய்வீகமானது, நாமளே கடவுளாக இருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. இப்போ இந்த உணர்வு வர்றதுக்கு போல உங்களுக்கு யார் மேலேயோ கோபமோ வெறுப்போ பொறாமையோ அல்லது வேறு ஏதாவது அருவறுப்பான உணர்வுகளோ ஏதாவது வந்ததுன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அந்த அருவறுப்பான உணர்வுக்கும் இந்த பரவச நிலைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. அகத்தை பொறுத்தளவில் எல்லா உணர்வுகளும் ஒன்று தான், இதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னுட்டு கிடையவே கிடையாது. ஆனால் எது பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், வந்த உணர்வு தங்கிறது தான் பிரச்சனை. அது பரவச உணர்வாக இருந்தாலும் கூட வந்துட்டு போயிடணும், அது தங்கியிருந்தனா பிரச்சனை தான் பண்ணும். இப்போ அதே மாதிரி தான் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி உணர்வுகள்லாம் நிறையா வந்ததுனால உடல் உபாதைகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டதாக நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தா சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பரவச நிலை நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் பிடிச்சி வைக்கிறனால தான் நிறைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகுது. அதனால் இங்கே எதையுமே பிடிச்சி வைக்காதுங்க, எல்லாத்தையும் அதுபோக்கில் விட்டுறேங்க. அதனால் நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நாம் சரியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு செட்டில்டு ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டே கிடையாது. அப்படி ஒரு செட்டில்டு ஸ்டேட்டை ஏற்படுத்தணும்னு நீ நினைக்கிறது, அதுக்காக முயற்சி பண்ணுறது தான் தப்பு.
இப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு மனைவி மக்களோட வாழ்கிறோம், ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல தொழில், இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னால் அதை நம்ம வச்சுக்கிடணும். அப்போ பொறுத்த அளவில் நம்ம நம்மளை அரேஞ்ச் பண்ணிக்கிடணும். என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறதெல்லாம் வச்சு தேவையானது எது தேவையில்லாத எதுங்கிற முடிவு பண்ணிக்கிடணும். ஆனால் என்ன சொன்னால் பொறுத்த அளவில் தான் ஒரு தர்ம நியாயங்கள்ங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு தர்மப்படி வாழணும், நியாயப்படி வாழணும், சரியானதை செய்யணும், தவறானதை விளக்கணும். இது எல்லாமே வந்து புறச்செயல்களை பொறுத்த அளவில் இந்த ஒழுக்கங்கள் எல்லாமே புறத்துக்கு தான். அகத்தை பொறுத்த அளவில் ஒழுக்கம்தான் மோசமானது. ஏன்னா ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்லி நம்மளை ஏதோ ஒரு வகையில் நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவோம். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் அங்கே சுதந்திரம்தான் இருக்கணும் எது இருந்தாலும். ஏன்னா நாம் வந்து எதையுமே கொண்டு வரல, அதுவாக வருது. எது எதெல்லாம் வருவோ அதெல்லாம் தானாகவே போயிடும், அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். நாம் சரி பண்ணணும்னு சொல்லி எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்லை. அப்படி பண்ணுறது தான் பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். அதனால் அகத்தை பொறுத்தளவு நீங்கள் சுதந்திரமாக விட்டுட்டா போதும், அது எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுவாகவே போயிடும். இப்போ உதாரணமாக நாம் சின்ன கிளாஸ் எடுத்துக்கிடுங்க. ஒருத்தன் வந்து மூணாம் கிளாஸ் படிக்கிறான், அவன் பாஸ் பண்ணால் எங்கே போவான்? நாலாம் கிளாஸ் போயிடும். ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவான்னு சொன்னால் அந்த மூணாம் கிளாஸ்லேயே உட்காந்துடும். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய மனதில் பொறுத்த அளவில் எதையாவது எமோஷன்ஸு, அது நல்லதாக இருக்கட்டும் மோசமாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாமே இயற்கையானதுதான்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை விட்டு போயிடும். அதுக்கு பாஸ் மார்க் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று இது சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது அங்கே உங்களோடய தங்கிவிடும். அதனால் மனசை பொறுத்த அளவில் மன இயக்கத்துக்கு ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். அது நம்ம கையில் இல்லை, அது அதுவாக வருது, அதுவாக செயல்படுது, அது இயற்கையானது. அது இயற்கையானதுன்னு சொல்லி மன இயக்கத்துக்கு ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த மனசே வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடும். இது சரியில்லை அது சரியில்லைன்னுட்டு சொல்லி நம்ம பிடிச்சோன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களோட தங்கிவிடும். கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். புறத்தை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. புறத்தை பொறுத்தளவில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, சரியானதை பண்ணணும் தப்பானதை பண்ணக்கூடாது. அப்போ புற ஒழுங்குங்கிறது வேறு, ஒழுக்கங்கள் எல்லாமே புறத்துக்கு தான். அகத்துக்கு ஒழுக்கமே வேண்டியதில்லை, ஒழுக்கங்கிறது தான் தப்பானது. இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கங்கையில் போய் குளிச்சுட்டா பாவங்கள்லாம் போயிடும், பாவ மன்னிப்பை கோரி அறிக்கை விட்டால் பாவம்லாம் போயிடும். இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் மொத்தத்தில் வந்து ஒரு நம்ம ஒரு எதையோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் இருந்துன்னு சொல்லி சொன்னால் நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோங்கிற ஃபீலிங் இருந்துட்டோம். தப்புங்கிறதே ஃபிசிக்கலாக தான் தப்பு, சைக்கலாஜிக்கலாக தப்பே கிடையாது. ஆனால் வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துன்னு சொன்னால் அது தவறானது. அதனால தான் நம்ம சொன்னால் அந்த கில்ட்டி ஃபீலிங்கிலேருந்து விடுபடணுங்கிறக்காக தான் கங்கையில் குளித்தா பாவம் போயிடும், பாவ மன்னிப்பு அறிக்கை விட்டான்னா பாவம் போயிடும்ங்கிறதுல. இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக உள்ளது தான், சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சில உதாரணங்கள் கதைகளெல்லாம் வந்தது. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கொலையை பண்ணிடுறான், போலீஸ் துரத்துது, அவன் ஓடி போய் கங்கையில் குளிச்சிடுறான், என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, என்னை யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்னான்னா சரியாக இருக்குமா? இப்போ செயலை பொறுத்தளவில் ஒரு ரூல், சைக்கலாஜிக்கலாக அவன் மன்னிக்கப்பட்டு விட்டான்னா மன்னிக்கப்பட்டுட்டான் தான், எல்லாமே அது முடிஞ்சு போச்சு. அவ்வளோ சைக்கலாஜிக்கலாக வந்து பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு பெர்மனன்சி இருக்கிற மாதிரி நம்ம எதையோ ஒன்று பிஹேவ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த அதுதான் தப்புனது. அதனால் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அது அதனால் சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் நமக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் மனசுக்கு வந்து எந்த பொறுப்புமே இல்லை. எதையுமே செய்ய வேண்டிய பொறுப்பு, எதையோ மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு எதுவுமே இல்லை. இப்போ புறத்துக்கு இதை நம்ம புறத்துக்கு அப்ளை பண்ணக்கூடாது. புறத்தை பொறுத்த அளவில் செயலுங்கிறது சரியான செயலை செய்யணும், தப்பான செயலை செய்யக்கூடாது. அப்போ தான் அது ஒரு ஒழுங்கு வரும். ஒழுக்கம் ஒழுங்குங்கிறதெல்லாம் புறத்தை பொறுத்த அளவில் அது ஒழுங்கு சரியாக இருக்கணும்.
அகத்தை பொறுத்த அளவில் ஒழுங்குங்கிறது தான் தவறானது. ஒழுங்குங்கிறதே இருக்கக்கூடாது. இயற்கையான தன்மை, சுதந்திரமான தன்மை தான் அகத்தை பொறுத்தளவில். இப்போ நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு சொன்னால் அந்த அகமே வந்து புறத்துக்கு தேவையானது அதுவே கொடுத்துரும். என்ன தேவையோ அதை கொடுத்துரும். இப்போ உதாரணமாக ஒரு சின்ன வயசில் ஒரு நடந்த ஒரு சம்பவம். நான் ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த டைம் அது. அப்போ எங்கள் வீடு வந்து ஒரு தோட்டத்தில், கிராமத்தில் இருந்து ஒரு தோட்டத்தில் இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு நாய் சும்மா வாண்டிங்க அப்படியே கிடக்கும். எங்கள் வீட்டு நாய் ஒன்று கட்டாமல் அப்படியே போட்டிருப்போம். அது வீட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே கிடக்கும். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த நாய் என் பின்னால் வந்துட்டு அதை விரட்டி பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் அது போகிற மாதிரி தெரில. எதுக்குனால பயப்பட்டான்னு சொல்லி சொன்னால், ஸ்கூலுக்கு போகிற வழியில் சில ரெண்டு தெருவை கடந்து போனோம். இந்த தெருவில் நிறையா தெரு நாய்கள் உண்டு. அது இந்த நாய் ஏதாவது ஒன்று பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி பார்த்தான்னு சொன்னால் அது எனக்கு முன்னால் அது என்னை லீட் பண்ணிட்டு போகுது. சரி நீ பட்டு அனுபவிச்சிக்கன்னு சொல்லி விட்டாச்சு. சரின்னு சொல்லி அதே மாதிரி முதல் தெருவில் என்டர் பண்ண உடனே ஒரு 7-8 நாய்கள் ரவுண்ட் பண்ணிட்டு. அப்போ என்ன தோணுச்சுன்னு சொன்னால், சரி மாட்டிக்கிட்டது, ஏன்னா நம்மளால் இதை காப்பாற்ற முடியாது, நீனே பட்டுத்தி அனுபவிச்சிக்கன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ அந்த நாயினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ அது சிங்கிளாக இருக்குது, என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. அது எனக்கும் தருது, அந்த நாய்க்குமே தருது. நான் அதை காப்பாற்ற முடியாது. இப்போ இங்கே 7-8 நாய்கள் ரவுண்ட் பண்ணிட்டு. இப்போ உண்மையிலே நமக்கு என்ன தோணும்? சாதாரணமாக ஒரு இந்த சம்பவத்தை ஒரு உதாரணத்தை சொன்னால் என்ன தோணும் சொன்னால், 7-8 நாய்களும் சேர்ந்து இதை கடித்து கொதறிடும். ஆனால் உண்மையில் அங்கே நடந்தது வேறு. அந்த நாய் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், ஒரு வினோதமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சொந்த நாட்டுக்கு வாரீங்க. வந்ததில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து உங்களுடைய பழைய நண்பர்கள்லாம் சந்திக்கிறீங்க. நீ என்ன பண்ணுங்க, நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரையுமே விசாரிப்பீங்க. இதே மாதிரி இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டது. இது கடிக்கணும் கொலைக்கணுங்கிற மாதிரிலாம் விட்டுட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்த நாய்களும் கடிக்க வந்த நாய்கள்லாம் திணறிட்டு நிற்குது. என்னடா இது கடிக்கவோ வேண்டாமா, நாம் வந்து ஆக்ரோஷமாக பாயிறோம், இது அன்பை ஒழுகுதுன்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணனே தெரியாமல் அது இப்படி முழிச்சிக்கிட்டு நிற்குது. இது அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ரவுண்ட் பண்ணுற இடத்துல ஒரு நல்ல கேப்பு கிடச்சிது. அந்த கேப்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி எங்கள் வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டுது. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அதனுடைய அந்த சூழ்நிலையில் அதுக்கும் பயம் ஏற்பட தான் செய்யும். அப்போ அந்த பயம் அங்கே தேவையில்லைங்கும்போது அதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு எமோஷனுக்கு அது அடாப்ட் ஆயிடுது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து உங்கள் வெளியூர்லேருந்து உங்கள் நண்பரை தேடி நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க. அது வந்து அவர் நண்பருடைய, நீங்கள் ஒரு நிறைய பிரயாணங்கள்லாம் பண்ணி களைப்பாக போகிறீங்க. உங்கள் நண்பர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற ஒரு நோக்கத்தில் உங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க. அவருடைய வீடு இதே மாதிரி தான், கிராமத்துக்கு வெளியே தனியாக இருக்குது. அப்போ நீங்கள் இந்த வீட்டு வாசலுக்கு போகவும் உங்கள் நண்பர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் அப்போ தான் வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டிகிட்டு இங்கேயே கிளம்பிகிட்டு இருக்கிறார். 2:10. இப்போ அவர் உங்களை கண்ட உடனே என்ன பண்ணுறாரு, சரி வாங்க நீங்கள் வீட்டில் தங்க, எனக்கு ஒரு அவசரமான வேலை, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் படுத்து தூங்குங்க, மற்றெல்லாம் நம்ம காலையில் பேசிவிடுவோம் சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ நீங்களும் நல்ல பயண களைப்பில் வாரீங்க. அப்போ எனக்கு வந்து நல்ல களைப்பில் வந்திருக்கு, நான் வழியிலே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, அதனால் வந்தோன்னே நல்லா படுத்து தூங்குறதான் எனக்கு வேலை, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு எப்போ வேணாலும் வாங்க, அதனால் அவசரம் ஒன்றும் இல்லை நின்று சொல்லிட்டு என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் போகும்போது கொஞ்சம் வெளிப்பக்கமாக பூட்டிட்டு போயிருங்க, அப்போனா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து திறந்துக்கிட்டு உள்ளே வந்துடலாம். ஏன்னா எனக்கு வந்து நான் பயண களைப்பில் தூங்கினேன்னு சொன்னால் எலும்பி திறக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும்.
என்ன சொல்லி நீங்கள் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருங்கன்னா வீட்டை வெளிப்பக்கமாக போட்டிட்டு அவர் அவருடைய பணிக்கு போயிடுறாரு. இன்னும் உங்களுக்கும் வேலை இல்லை, தூங்குறது தவிர வேறு வேலை கிடையாது. இப்போ நீங்கள் அந்த வீடு உங்களுக்கு பழகின வீடு தான், அதனால் நீங்கள் பெட்ரூமை தேடி போகிறீங்க. பெட்ரூமை திறந்து லைட்டை போட்டிங்கன்னு சொன்னால் அங்கே கட்டில் ஒருத்தர் உட்காந்து படம் எடுத்து ஆடிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வீடு மட்டும் வெளிப்பக்கமாக பூட்டாமல் இருந்ததுன்னா எல்லோரும் ஒரே வேலையை தான் பண்ணுவோம். சரி, நண்பர் எல்லாமே இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை, இன்றைக்கு முதல்ல தப்பி பிழைச்சிக்கிடுவோன்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்க. அது ராத்திரியாக இருந்தாலும் சரி பகராக இருந்தாலும் சரி, ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் தான் பாம்பே பார்த்துருக்கீங்க, அன்றைக்கி தான் முதல் முதல்ல பாம்பை பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு வெளியே போக முடியாது, இப்போ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் பாம்பெல்லாம் டீல் பண்ணி பழக்கம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமைதியாக பாம்பை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது உங்கள் பக்கத்தில் வராமல் இருந்தால் போதுன்னுட்டு சொல்லி தூரத்தில் இருந்து அதை பார்க்குறீங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க, அது உங்களை பார்க்குது. கொஞ்ச நேரம் கழித்து தான் என்னென்னு சொல்லுங்கன்னா உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. எப்படி நீங்கள் வந்து பாம்பை கண்டு பயந்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அதுவும் உங்களை கண்டு பயந்து தான் படத்தை தூக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்த உடனே அது அது எந்த வழியாக வந்தது அந்த வழியாக ஜன்னல் வழியாக வெளியே போயிடுது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும் பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களை அறியாமலே வந்துடுது. இப்போ நம்ம இந்த மேஜையில் வந்து நம்ம ஒரு கையை வச்சுருக்குறோம், ஒரு 50 கிலோ வெயிட்டில் உள்ள ஒரு பொருளை தூக்கி இதில் கைக்கு மேலே வச்சோன்னு சொன்னால் கை அப்படியே நசுங்கி போயிடும். 50 கிலோ தாங்கக்கூடிய அளவுலலாம் கைக்கு ஆற்றல் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு 50 கிலோ வெயிட்டில் உள்ள சூட்கேஸ் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துகிட்டு தான் போகணுன்னு சொன்னால் அதை எடுக்கணும்னு நினச்சாலே கையில் அதை தூக்கக்கூடிய ஆற்றல் கைக்கு வந்துடும். எப்பவுமே கையில் அந்த ஆற்றல் இருக்காது, தேவைன்னா வந்துடும். இதே மாதிரி நம்முடைய மனசுங்கிறதும் அப்படி தான். நீங்கள் எதையாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த செய்யக்கூடிய ஆற்றல் உங்கள் மனசுக்கு வந்துடும். அதுக்கு தகுந்த இதெல்லாம் ஆற்றலை கொடுத்து அது அந்த செயலுக்கு அதெல்லாம் தூண்டுறதுக்கு வேண்டிய இதுகள் எல்லாத்தையும் கொடுத்தோம். இப்போ முதல்ல நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், என்ன செய்யணும் அதை செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஆற்றல் அது பட்டுக்கணும். நம்ம இதுகளில் நம்ம சாஸ்திரங்களையுமே கூட இந்த மனசை பற்றி ஒரு 4 விதமாக பிரித்து சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னுட்டு சொல்லி 4 பிரிப்பாங்க. மனசுன்னு சொல்லி சொன்னால் பலவிதமான செய்திகளெல்லாம் சொல்கிறது மனசு. இப்போ உதாரணமாக நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம், திடீர்னு சொல்லி ஒரு அரசாங்க விடுமுறை வந்து ஒரு 4 வருது, சனி ஞாயிறும் சேர்த்து 6 நமக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன தோணுது, இந்த லீவ் நாளில் எங்கேயாவது போகலாமே சொல்லி நமக்கு தோணுது. அப்போ மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லி நிறையா ஆப்ஷன் கொடுக்குது. இப்போ ஒரு டூர் போகலாம், அல்லது ஒரு கோயில்களுக்கெல்லாம் போகலாம், இல்லைன்னா ஒரு கிராமத்துக்கு போய் பழைய உறவினர்கள்லாம் சந்திக்கலாம் சொல்லி, இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, ரிப்பேர் வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்படி 4-5 விதமான ஆப்ஷனை சொல்லுது. இப்படி 4-5 விதமான ஆப்ஷனை சொல்கிறதுக்கு பேர் மனசு. ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லியாச்சுன்னு சொல்லி சொன்னால் அது மனசு கிடையாது. 4-5 ஆப்ஷன்களை சொல்லும், இது சொல்லும் அது சொல்லும் எல்லாமே சொல்கிறது வந்து அது மனசுன்னு சொல்கிறோம். அதில் எதையாவது ஒன்றை நம்ம எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது, எதையாவது ஒன்றை தான் செயல்படுத்த முடியும். அப்படி ஒன்றை செயல்படுத்துறதுக்கு பிற செயல்படுத்துறதுக்கான ஆப்ஷனை கொடுக்கறது தான் புத்தின்னு சொல்கிறோம். மனசு பலதை தான் சொல்லும், அது ஒன்றே ஒன்றே சொல்லிச்சுனாலும் அது மனசு கிடையாது. அப்போ மனசுங்கிறது பல விஷயத்த சொல்லும், அதில் செலக்ட் பண்ணி ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது வந்து புத்தி. புத்தி என்ன தேர்ந்தெடுக்கோ அது
கொடுத்துருக்கிறதுக்கான எமோஷன் சக்திகள் இதெல்லாத்தையும் கொடுக்கறது தான் நம்முடைய சித்தம்ங்கிறது. நீங்கள் சித்தத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த அந்த எமோஷனை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த செயல் நடந்துடும். இப்போ உதாரணமாக நம்ம தெருவில் போயிட்டுருக்கோம், இங்கேருந்து ஒரு 100 மீட்டருக்கு அங்கே ஒரு கும்பலாக நிறைய ஆட்கள் கூடியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, கிட்ட போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லுது. இப்போ இந்த அதே மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், இல்லை அந்த கும்பல்லாம் ஏதோ ஒன்று இருக்குது பார்க்கலாம் தான் பட்டு இருந்தாலும் அதில் நிற்கிற ஆட்களை பார்த்தா கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவங்க மாதிரி தருது, ஏதோ தேவையில்லாத பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் போல தருது, நாம் தேவையில்லாமல் வம்பில் போய் மாட்டிடக்கூடாது, நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொல்லி அதே மனசு சொல்லுது. இப்போ அந்த மனசு ரெண்டாக சொல்லுது, ஒன்று வந்து அந்த கூட்டத்தை நோக்கி போக சொல்லுது, இன்னொரு மனசு என்னென்னா அந்த கூட்டத்தை விட்டு அப்புறமாகி விலகி போக சொல்லுது. இப்போ நான் ரெண்டில் ஒன்று தான் முடிவெடுக்க முடியும், ஒன்று கூட்டத்தை நோக்கி போகணுன்னு முடிவெடுக்கலாம், இல்லை அதை விட்டு விலகி போகலான்னுட்டு முடிவெடுக்கலாம். அப்போ புத்தி வந்து இல்லை கூட்டத்தை நோக்கி போவோம், அது என்னன்னு பார்ப்போன்னுட்டு முடிவெடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி முடிவெடுத்தான்னு சொன்னால் நம்மளை அங்கே நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆர்வம் நமக்கு வந்தோம், ஒரு ஆர்வம் வந்து அந்த ஆர்வமே நம்மளை தள்ளிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து அந்த முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக அதை நம்ம விலகி போகலாம், இது சரியில்லைன்னுட்டு சொல்லி விலகி போகலான்னுட்டு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே என்ன எமோஷன் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த கூட்டத்தை பற்றி ஒரு அவர்ஷனோ ஒரு பயமோ இந்த மாதிரி உணர்ச்சிகள் நமக்கு வந்தோம். அந்த உணர்ச்சி வந்துன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவாய்ட் பண்ணி போயிடுவோம். அப்போ அந்த உணர்ச்சி வந்தால் தான் நம்ம எடுக்கிற முடிவை நமக்கு செயல்படுத்த முடியும். அப்போ நீங்கள் புத்தி என்ன முடிவெடுக்கோ அந்த முடிவெடு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மள அறியாமலே வந்தோம், அது இயற்கையாகவே வந்தோம். எப்படி நம்ம வந்து ஒரு சூட்கேஸை தூக்கணுன்னா ஒரு பலம் நமக்கு வந்துடுதோ, அதே மாதிரி நம்ம ஒரு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம அந்த சூட்கேஸை தூக்க வேண்டும், கைக்கு சக்தியெல்லாம் வாணியெல்லாம் சொல்லி நம்ம இன்வைட் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் முடிவெடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கான ஆற்றல் நம்மகிட்ட வந்துடும். அப்போ நமக்கு வந்து உண்மையிலே நம்ம எடுக்கிற முடிவை வந்து சரியான முடிவாக எடுக்கணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா மனசுங்கிறது நம்ம கையில் கிடையாது, அது என்ன வேணாலும் சொல்லும், அது அகம், அதனால் அது என்ன வேணாலும் பண்ணும். புத்திங்கிறது செயல் சம்மந்தப்பட்டது, செயலில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பொறுத்தது. அப்போ செயலுக்கு வந்து செய்ய வேண்டிய செயலை தான் முடிவெடுக்கணும் மொழிய செய்ய வேண்டாத செயலுக்கு முடிவெடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கான ஆற்றல் நம்மகிட்ட இருந்தே வந்துடும். அப்போ நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற முடிவு எடுத்துட்டால் போதும், அது இப்படி வச்சுக்கிடணும் அப்படி வச்சுக்கிடணுங்கிறதே தேவையே கிடையாது. ஏன்னா அகங்கிறது தோன்றி மறையக்கூடிய ஒன்று, அது அதனுடைய அது சுதந்திரமாக அது என்ன வேணாலும் காட்டும். புத்தியை பொறுத்தளவில் தான் நம்ம செயல் சம்மந்தப்பட்டதுலாம் புத்தி சம்மந்தப்பட்டது, அங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம மனசும் ஒத்துழைக்கும், மனசும் ஒத்துழைக்கிற நிலையில் அதுவும் செயல்படும். இப்போ நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி தான் இருக்குது எப்படி தான் செயல்படுதுன்னுட்டு சொல்லி அதுக்கு ஒரு வரையறை வகுத்து வச்சு இப்படி தான் இருக்கணும்னுட்டு சொல்ல வேண்டிய அவசியம் நம்ம கிடையாது, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகும். ஒரு ஒரு ஜோக்கு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர் ஒருத்தர், அவருக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு இதில் அவருக்கு திடீர்னு சொல்லி மென்டல் டிஸார்டர் ஆயிடுது. அவர் எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணி, வா உனக்கு நான் கடவுளை காட்டுறேன் வான்னு சொல்லி எல்லாரையும் அடித்து தெருவில் நின்று உள்ளவங்களெல்லாம் தகராறு எழுத்து என்ன இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிடுறார். இப்போ ஒரு நாள் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் அவரை அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் பூட்டி வச்சிடுறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக அவரை ஒரு ரூமில் பூட்டி வச்சிடுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, உள்ளே இருந்து நான் உங்களை கடவுளை காட்டுறேன் வாங்க, எல்லோரும் என்னை திறந்து விடுங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் என்னால் உள்ளேருந்தே என்னெல்லாமல் பேசுகிறாரு, என்னெல்லாமல் பண்ணுறாரு, யாரும் அவரை கண்டுகிடல அவங்க வீட்டில் உள்ளவங்க. இப்போ ஒரு நாள்
இப்போ நமக்கு வந்து இங்கிலீஷ் பேப்பர் வருது. அப்போ நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து படிக்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை நமக்கு புரியல, ஒரு வேர்டுக்கு நமக்கு அர்த்தம் தரல, இது என்ன வார்த்தைங்கிற மாதிரி நம்ம வந்து எந்த டிக்ஷனரி புரட்டணும் என்னங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த வார்த்தையை அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ நம்ம இதுக்காக டிக்ஷனரி புரட்ட வேண்டியதில்லை. நாம் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸரை பூட்டி வச்சுருக்குறோம், அவரை நாக் பண்ணி ஐயா அப்படி இந்த ஒரு வார்த்தை இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அவர் கரெக்டாக அர்த்தம் சொல்லிடுவார். அவர் மென்டல் டிசார்டரில் தான் இருக்கிறார், ஆனால் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து நம்ம தேவையான அர்த்தத்தை வாங்கிக்கலாம். அவருக்கு அவருக்கு தெரியும், அவர் டிக்ஷனரியெல்லாம் புரட்ட வேண்டியதில்லை, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்ன கரெக்டாக சொல்லிடுவார். அதுக்கு நம்ம அவரை பயன்படுத்திக்கலாம். அதுக்காக அவர் சொல்கிற உபதேசம்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அவர் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ நம்ம புறத்துக்கு என்ன தேவையோ அதை நம்ம அவர்கிட்டருந்து எடுத்துக்கிடலாம். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து அங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அது தானாகவே சரியாயிரும். இதே மாதிரி இந்த ஒரு கிராமத்தில் ஒரு கிராம கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பண்ணையார் வந்து குளத்தில் குளிக்கணும்னு ஆசைப்படுறார். இந்தப்போ ஒரு வேலைக்காரனை போய் பார்த்துட்டு வா, எல்லாம் குளம் நல்லா ஃப்ரீயாக இருக்கா சுத்தமாக இருக்கா போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஒருத்தன் போய் பார்த்துட்டு வந்து ஐயா குளம் ரொம்ப கலங்கி போயிருக்கு, நிறையா என்னெல்லாமோ ஆட்கள்லாம் குளிச்சிருக்கிறாங்க, மாடெல்லாம் குளிப்பாட்டியிருக்கிறாங்க, அதனால் குளம் கொஞ்சம் கலங்கி போயிருக்கு. இன்னொன்று இவர் உத்தரவு போடுறார், ஒரு 10 வேலைக்காரங்களை உத்தரவு, எல்லோரும் போய் குளத்தை கொஞ்சம் தெளிய வைங்க போங்க, நான் குளிக்கணும், குளத்தெல்லாம் தெளிய வைங்க போங்கன்னு அனுப்பி விடுறாரு. இந்த வேலைக்காரங்க போய் குளத்தை எப்படி தெளிய வைப்பாங்க? புதுசாக யாரும் உள்ளே இறங்காமல் எல்லோரையும் சுற்றி உட்கார வச்சு அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யாரும் உள்ளே இறங்கி குளிக்காமல் பார்த்துக்கிட்டுறதுக்காக உட்காந்துட்டுருக்குறாங்க. அப்போ இவர் இந்த பண்ணையாருக்கு நேரம் ஆகுது, உடனே அவர் இன்னொரு வேலைக்காரன் அனுப்புகிறார், எல்லாம் தெளி வச்சுட்டாங்களா பார்த்துட்டுவான்னு சொல்லி. உடனே இவன் போய் பார்த்துட்டு திரும்பி வந்து சொல்கிறான், ஐயா யாரும் குளத்தை தெளி வைக்கல, எல்லோரும் சும்மா கரையில் உட்காந்துருக்குறாங்க, யாருமே குளத்தை தெளி வைக்கலன்னு சொல்லி சொல்லிடுறான். உடனே அடுத்த உத்தரவு போடுறார், எப்படி அவங்க கரையில் சும்மா உட்காரலாம், எல்லோரும் குளத்துக்குள்ளே இறங்கி குளத்தை தெளி வைங்கன்னு சொல்லி. அவங்க குளத்துக்குள்ளே இறங்கி குளத்தை தெளிய வச்சா என்ன ஆகும்? இப்போ தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவு நீங்கள் விட்டுட்டால் போதும், அதுவாகவே தெளிஞ்சிடும். கொஞ்சம் டைம் எடுக்கலாம், பட் இருந்தாலும் அது தானாக சரியாயிரும், அது தானாக தான் சரியாகணும். அது நாம் சரி பண்ணணும்னு சொல்லி நினச்சி என்ன தேவை, குளத்தில் இறங்கணும்னு சொன்னால் பழையபடி குட்டையை கிளம்பிடும். அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த அகங்கிறது தனித்தானே சரி பண்ணிக்கிடுது, தானே சரியாயிடும். அந்த அகம் வந்து அகத்துக்கு மட்டும் இல்லாதபடி புறச்செயலுக்கும் அது பயன்படுது. அதனால் எல்லா செயல்களை பொறுத்தளவுலையும், எந்த செயலை பொறுத்தளவுலையும் நம்ம பிரச்சனைன்னிட்டு இருந்துன்னு சொன்னால், அந்த பிரச்சனையில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், இன்னொன்று ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நமக்கு அங்கே எங்கே வேலையுமே இல்லை. இன்னும் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நாம் செயல்படணும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரியணும். இப்படி தான் ஒருத்தர் நாகப்பட்டினமாக இங்கே ஒரு ஊரில் உள்ளவர், அவர் ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணார், ஐயா உங்கள் கான்செப்டெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லா இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன், பிரச்சனை இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். இப்படி நான் வந்து நாங்கள் அவங்க ஏதோ ஒரு வியாபாரிகள், அந்த வியாபாரிகளாக சேர்ந்து நாங்கள் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்திட்டுருக்கோம். அது முக்கியமான ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நான் கண்டிப்பாக போய் ஆகணும், போனால் தான் நிறைய நன்மைகள் கிடைக்கும், இல்லைனா நிறையா பிரச்சனைகள் ஏற்படும், அதுக்காக நான் புறப்பட்டு போயிட்டுருக்கேன்.
நான் ஒரு ஒரு மணி நேரமாக பஸ்ஸு காத்திருக்கிறேன், ஒரு பஸ்லேயும் இடம் கிடைக்க போனால் சரியாக பஸ்ஸும் வரமாட்டேங்கிறது, எனக்கு போக முடியுமா முடியாதான்னு சொல்லி ஒரே டென்ஷனாக இருக்குது. நான் உங்கள் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா? நான் இவ்வளோ நாள் நல்லா அமைதியாக தானே இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வருது, அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ, அப்போ எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமான்னு சொல்லி அவர் கேட்டார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலான பிரச்சனை எது, ஃபிசிக்கலான பிரச்சனை எது. அவரும் ஒரு பிரச்சனையை தான் சந்திக்கிறாரு, மனசில் டென்ஷன் இருக்குது. இப்போ இது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது, புற ரீதியான அம்சம் எது, அக ரீதியான அம்சம் எது. இப்போ அந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணணும் அவர், இதுதான் வந்து அவன் உண்மையான பிரச்சனை, அதுதான் அந்த மீட்டிங்கில் டைமில் போய் சேரணும், மீட்டிங்கில் கலந்துக்கிடணும். இப்போ இதுதான் வந்து புறப்பிரச்சனை அல்லது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். அகப்பிரச்சனைன்னு சொன்னால் மனசில் இப்போ ஒரு டென்ஷன் இருக்குது, இந்த டென்ஷன் தான் இப்போ அவருடைய அகப்பிரச்சனை. இப்போ அவர் வந்து என்கிட்ட என்ன தீர்வு கேட்குறாருன்னு சொல்லி சொன்னால், எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா சொல்லி டென்ஷனுக்கு தான் தீர்வு கேட்குறாரு. நான் எப்படி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுங்கிறதுக்கு தீர்வு கேட்கல. இப்போ உண்மையிலேயே ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தான்னு சொல்லி சொன்னால், முக்கியமான ஒரு வேலையாக இருந்தான்னு சொன்னால், நமக்கு இந்த மாதிரி ஒரு டென்ஷன் வர்றதே உதவிக்கு தான் வருது. அந்த இது முக்கியமான பிரச்சனை, நம்ம கண்டிப்பாக போகணும்னு சொல்லி சொன்னால் பஸ்ஸை விட்டுட்டு நம்ம ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லைன்னா ஒரு பைக்கை ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு போயிடலாம். அப்போ புறப்பிரச்சனையை தீர்வு பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஆலோசனை கேட்கலாம், அல்லது அவரே முயற்சி பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். அக பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கு நான் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மனதினுடைய இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா டென்ஷன்லாம் போயிடும். இப்போ நாம் வந்து இந்த டென்ஷனை இது பண்ணி நாம் நம்மளை குற்றவாளி ஆக்கிறோம், டென்ஷன் நமக்கு வரலாமா, நம்ம இவ்வளோதெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இப்படி ஒரு உணர்ச்சி வரலாமா, இப்படி ஒரு டென்ஷன் வரலாமான்னு நினைக்கும் பொழுது நம்மளை நாமளே குற்றவாளி ஆக்கி நம்மளை சரி பண்ணணுங்கிற முயற்சிக்கு வந்துடும். அப்போ செயலை தான் சரி பண்ணணும் மொழிய நம்மளை சரி பண்ண வேண்டிய அவசியம், நம்மளை வந்து ஃப்ரீயாக விட்டுறோம். நம்மளை ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே எல்லாமே தானாகவே சரியாயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கல்கத்தாவில் உள்ளவர், கல்கத்தாவில் இருந்தார், படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் நம்ம இந்த ஏரியாவில் தான், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவர் என்ன அவருடைய இது என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து இந்த பாதிரியார்கள், அதாவது கிறிஸ்டியனுடைய ப்ரீஸ்ட், அந்த பாதிரியார் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அது வந்து கல்கத்தாவில் தான் அவருக்குள்ள எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருக்கும் போல தருது. இப்போ அவங்களுடைய இது, அவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு இவருடைய தொழிலே வந்து பிரசங்கம் பண்ணணும், அந்த சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் எடுக்கணும், வகுப்பு எடுக்கணும், இதெல்லாம் எடுக்கணும். இப்போ இவருடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால், மைக்கை பிடிச்சான்னா கைகாலெலாம் உதர ஆரம்பிச்சிரு. இவர் அதுக்கப்புறம் இதை கையை நிப்பாட்டுறதா பிரசங்கத்தை பார்க்குறதாங்கிறதுல அவருக்கு பிரச்சனை. அப்போ அவர் நான் அவர் என்கிட்ட டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்கல, யூடியூப் எப்படியோ பார்த்துருக்குறார். யூடியூப்பில் நம்முடைய ப்ரோக்ராமெல்லாம் பார்த்துட்டு அப்படி அந்த கைகால ஆட்டம்லாம் நின்று போச்சுது. அவர் அப்புறம் என்னை நேரில் அப்புறம் சந்திக்கிறக்கு வந்திருந்தார். அப்போ அவர் சொல்லி தான் அவர் அவருடைய பிரச்சனை ஏற்பட்டது, அது தீர்வடைஞ்சதெல்லாம் அவர் சொல்லி தான் தெரியும். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எதையோ ஒன்று அடையணும், என்ன செய்யணும், மாற்றணும்னு சொல்லி சொன்னால், அந்த இயற்கையானதை நம்ம மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இவருக்கு வந்து என்னென்னு சொன்னால், இவருடைய கவனம் வந்து அந்த பிரசங்கத்தில் கவனம் இருந்தான்னு சொன்னால் பிரசங்கம் சரியாக வந்துடும். கைகால் ஆடக்கூடாதுன்னு நினச்சோம்னு சொன்னால் அதனுடைய விளைவில் கவனம் செலுத்திடுறார். அந்த விளைவில் கவனம் செலுத்தணும்னு சொன்னால் அது விளைவு தானாக நிகழ்கிறது, இவராக கொண்டு வர்றதில்ல, இவராக கையாடுறல, அது அதுவாக ஆடுது. அப்போ அதுவாக அதில் நடக்கிறதுல, இயற்கையாக நடக்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், இந்த மாதிரி எமோஷன்ஸ் வெளிப்படுறது, இதெல்லாமே இயற்கையாக வெளிப்படுறது. அதை நம்ம விட்டுட்டால் போதும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு சொன்னாலே அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும்.
புறப்பிரச்சனைகள்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வந்து பிரசங்கத்தில் என்ன பேசணும், எதை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அவங்க இருக்கவனும் அதில் தான் இருக்கணும். மொழிய கை கால ஆட்டத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லி சொன்னால் அது விளைவில் நோக்கி கவனத்தை செலுத்திட்டான்னு சொன்னால் அந்த விளைவு தான் வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுது, ஒரு அகப்போராட்டத்தை கிரியேட் பண்ணிது. அப்போ அந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு விளைவு மாதிரி வர்றதும், ஒரு இயற்கையாக நேச்சுரலாக நாமளாக திட்டம்படாதபடி அதுவாக வர்றதும், அந்த இயற்கையாக வர்றதை பொறுத்த அளவில் அது இயற்கையாகவே பெற்றணும் அவ்வளோ, அதை நம்ம வந்து டீல் பண்ணவே கூடாது, அதை செயற்கையாக மாற்றக்கூடாது. நம்ம கவனம்னு சொன்னால் செயற்கை, நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டியது நம்ம கடமை, நம்ம கவனம் செயலில் தான் இருக்கணும், அதனுடைய விளைவில் நம்ம இருக்கக்கூடாது. அந்த விளைவுகள் தான் என்னென்னு சொன்னால் நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்குது. அப்போ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு சொன்னாலே அது தனித்தானே சரி பண்ணிக்கிடுது. இப்போ எல்லா பிரச்சனையும் எந்த உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கலாம், எல்லா பிரச்சனைகள்லையுமே அகப்பகுதி எது, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எது, அதனுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது, செயல் ரீதியான அம்சம் எது, அந்த செயல் ரீதியான அம்சத்துக்கு நம்ம செயல் ரீதியாக தான் நம்ம ஒரு தீர்வு கொடுக்க முடியும். என்ன பண்ணணும் என்ன பண்ணாமல் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு செயல் சம்மந்தப்பட்ட ஒரு தீர்வை நம்ம அதுக்கு கொடுக்கணும். அகத்தை பொறுத்தளவு நம்ம தீர்வே கொடுக்க வேண்டியதில்லை, அது இயற்கையை நீட்டு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், அதை குற்றமே கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, அது அப்படி தான் இருக்கும், அதுதான் இயற்கையை நீட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கிட்டோங்கிறக்கா அது அங்கே இருக்காது, அது தானே சரியாயிடும், அது சானாகவே போயிடும் நம்ம. அதனால் நம்ம கவனம்னு சொன்னால் புற செயல்களை பொறுத்த அளவில், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு அங்கே வேலையும் இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடும். அப்போ அங்கே தீர்வு சைக்கலாஜிக்கலாகவும் தீர்வாயிருது, ஃபிசிக்கலாகவும் தீர்வாயிருது. ஏன்னா நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ஓகே ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் செயல்படுறதுக்கும் அது வந்து ஒரு உந்துதலாக அமைஞ்சது. பிடிச்சுக்கிட்டதுன்னு சொன்னால் சரி, இப்போ உதாரணமாக அதாவது இப்போ மொத்தத்தில் வந்து இப்போ இந்த அகப்பிரச்சனையே வந்து நீங்கள் ஒரு புறப்பிரச்சனையாக எடுத்துக்கிடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாமே அகம் சார்ந்தது தான், இதில் வந்து உங்களுக்கு அந்த திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அவசியம் இல்லை, பிடிச்சிட வேண்டியது அவசியம் இருக்குது அவசியம் இல்லைன்னு சொல்லி எந்த முடிவுமே தேவையில்லை, அது வந்து நீங்கள் அங்கே வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அகத்தை வந்து அது அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது சரியில்லை, அதில் விட்டுறது பரவாயில்லங்கிற மாதிரின்னு சொல்லி சொன்னால் நமக்கு அங்கே ஏதோ ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் அங்கே எந்த வேலையுமே இல்லை, அது இருந்தால் கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க அவ்வளோதான், அதில் நம்ம சிரமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வருதே, ரொம்ப நேரம் நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை, வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. ஏன்னா அதை வந்து சிரமிக்கிறது அதை சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதனுடைய இயக்கமே வந்து கடல் நீட்டு இருந்தால் அலை இருக்குங்கிற மாதிரி, அலையே இல்லைன்னு சொன்னால் அது கடலே கிடையாது அது. அதனால் அது அதனுடைய இயக்கம் அப்படி தான், அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அதனுடைய இயக்கமே கொஞ்சம் வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அது நீங்கள் அனுமதி இல்லாமல் இயங்கிட்டு இருக்கும்போது அது ஒரு டார்ச்சராக கூட இருக்கும். அது அது இயக்கம் அதனுடைய இயக்கம் அப்படி தான் இட்டு சொல்லி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலுமே அது உங்களுடைய அணுகுமுறையை கூட கொஞ்சம் மாறி போயிடும். அது அதை கூட உங்களுக்கு ஈஸியாக எடுக்கக்கூடிய பக்கம் வந்துடும். ஆமாம் அது நீங்கள் அது கட்டுப்படுத்தணும்னு நினைக்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் ஏறிடும் அது. அதனால் அது எப்படி இருந்தாலும் ஓகே தான் நின்று பண்ணி. இப்போ நீங்கள் வந்து செயல்படுறதுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதுலேருந்து எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா செயல்படுறதுக்கு அங்கே ஒன்றும் ஆமாட்டோம். ஆமாம் அதில் ஒன்றும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனால் வந்து
பிடிச்சி பேசுறோம் இல்லையா, இப்போ வந்து பரவாயில்ல பொதுவாக பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் ஐயா. சரி, இது வந்து புறத்துல வந்து நம்ம இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம தைரியமா இருக்கணும், இந்த மாதிரி நம்ம நர்வஸா இருக்க கூடாது, தைரியமா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து அந்த நினைப்பையும் மீறி ஐயோ நம்மளுக்கு பயம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட்டுப்படுத்தி இருக்கணுமா அந்த சமயத்துல, இல்ல நம்ம வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா, இல்ல நம்ம வெளிப்படுத்தணும் அந்த அகத்தையும் மீறி நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது சரியாயா? அதாவது இப்போ வந்து என்னங்கன்னா பயம் வந்துடுமோ, பயம் வந்தால் நல்லா இல்லையே, பயம் இல்லாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து உங்களை சரி பண்ணுற வேலை, அது அது வேலை கிடையாது. இப்போ நோக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை கேட்கணும், ஒரு கேள்வியை கேட்கணுங்கிறது தான் செயல். அதை செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் குறைவாக இருக்குது. இப்போ தைரியம் இல்லையே, தைரியம் இல்லையே, தைரியம் வரத்தை வரவழைக்கணுமே நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களை சரி பண்ணுற வேலையில் இறங்கிடுறீங்க. அது தைரியமே இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி உங்களை நீங்கள் சுதந்திரமாக விட்டுருங்க. பயம் வந்தால் வந்துட்டு போட்டோம், தைரியம் இல்லாமல் போனால் போயிட்டு போட்டோம், அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிறத நீங்கள் அங்கே உங்களை சரி பண்ணணுங்கிற வேலை வேண்டாம். கேள்வி, இந்த கேள்வி இருக்குது, இந்த கேள்வியை கேட்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு அது இது பண்ணுங்க. ஆமாம், அதான் அது செயலை நீங்கள் இது பண்ணுறதுக்கு பண்ணுங்க. சப்போஸ் இப்போ வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம், கூச்சமாக இருக்கலாம். சிலவங்க பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இதை கேளுன்னு கூட சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் செயல் நடக்கணும். அப்போ உங்கள் கவனம் வந்து செயலை நடத்துறதுக்கு ஒரு மாற்று வழியை கூட நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிடலாம். அப்போ வந்து பயம் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து அப்போ ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறதுக்கு பயம் இல்லை பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறதுக்கு பயம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் இந்த கேள்வி தான் முக்கியம். இந்த ஃப்ரெண்டும் நான் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுங்க, அப்போ நீங்களே உங்களுக்கே கேட்குறதுக்கு தைரியம் வந்துடும். அப்போ அந்த தைரியத்தை அதுவே கொடுத்துரும். அது இப்போ உங்களுக்கு என்னென்னு சொன்னால் நோக்கம் வந்து அந்த கேள்வி முக்கியமான கேள்வியாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த முக்கியமான தன்மையை வந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி அதுவே கொண்டு வந்துடும்.